அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ் நடை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கேள்வி, செலக்ட் த ஆப்ஷன் டு ஃபில் அப் த பிளாங்க்ஸ். நார்மலாக இதில் நாலு ஃபில்லப்ஸ் இருக்குது, அது உண்டான ஆப்ஷன் பின்னாடி வரும், அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஆப்ஷன் நான் கொடுக்கல, மற்றபடி இதில் இருக்கக்கூடிய நாலு ஃபில்லப்ஸ் மட்டும் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபில்லப்ஸை எப்படி ஃபில் பண்ணுறது, இது வந்து சுவாச மண்டலம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் பற்றினது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத, ஆப்ஷன் இல்லை ஃபஸ்ட்டு ஃபில்லப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் பிட்வீன் டிஷ்யூ, பிளட், கேப்பிலரிஸ் அண்ட் டிஷ்யூ செல்ஸ் இஸ் கால்டு. நார்மலாக வந்து நாம் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது என்னென்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம ஏர் பிரீத் பண்ணுறோம், ஆக்சிஜன் வந்து இட் வில் பி கெட்டிங் இன்டு த லங்ஸ் அண்ட் இட் வில் பி அல்டிமேட்லி ஜாயின் இன் டு த ஆல்வியோலை. ஃப்ரம் த ஆல்வியோலை இட் வில் பி டிஃப்யூஸ்ட் இன் டு த பிளட் ஸ்ட்ரீம். ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம் இட் வில் பி சப்ளைட் இன் டு த ஹார்ட். ஃப்ரம் த ஹார்ட் த அயோட்டா கண்டக்ட்ஸ் த பிளட் டு ஆல் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் வில் ரிசீவ் த ஆக்சிஜன் ஃப்ரம் த பிளட் ஸ்ட்ரீம். இதுதான் வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் பாத்வே, சரிங்களா? ஸோ இதில் கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நாம் சுவாச மண்டலத்தின் மூலமாக, அதாவது லங்ஸ் மூலமாக நாம் எடுத்துக்கிறோம் காற்றை. அந்த காற்று வந்து நுரையீரலில் இருக்கக்கூடிய ஆல்வியோலைக்குள்ளே போகுது, ஆல்வியோலையிலேருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போகுது, பிளட் ஸ்ட்ரீம் வந்து ஹார்ட்டுக்கு போய் ஹார்ட்லேருந்து பெருந்தமனி வழியாக உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் போகுது, எல்லா செல்லும் வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை எடுத்துக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேர் அப்படின்றத கேட்டிருக்காங்க, அதுதான் இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். இன்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படிங்கிறது தான் வந்து அதில் இருக்கக்கூடிய ஆன்சருங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தபடியாக இரண்டாவது கேள்வி என்னன்னு பார்க்கலாம். டேஷ் இஸ் காஸ்ட் பை த ரிகர்கிடேஷன் ஆஃப் ஆசிட் ஃப்ரம் த ஸ்டொமக் இன்டு த ஈசோஃபேகஸ். அதாவது ஸ்டொமக்குக்கு முன்னாடி ஈசோஃபேகஸ் இருக்குது, மவுத்து ஸ்டொமக்கு ஈசோஃபேகஸ், இது வந்து வரிசையான ஒரு பாத்வே. இதில் ஸ்டொமக்குக்கு போன ஃபுட்டு வந்து ஈசோஃபேகஸ்க்கு ரிட்டர்ன் அடிக்குமா அப்படின்னா ஆமாம் அடிக்கும், சரியா? அந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா பைரோசிஸ். ஏன் அது ரிட்டர்ன் அடிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கமாக வந்து நாம் ஸ்டொமக்கில் பயாலஜிக்கல் கிளாக்னு ஒன்று மெயின்டைன் ஆகும், இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஓவர் அசிடிக் ஃபுட்டு நாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே போல் அன்டைமில் நாம் சாப்பிட்டாலும் சரி, அதே போல் அசிடிக் ஃபுட்டு நிறைய மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அசிடிக் ஃபுட்டு தான் வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த அசிடிக் ஃபுட்டை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் HCl வில் பி செக்ரீட்டட் ஆன் டு த ஸ்டொமக் ஃபார் த டைஜஷன் அண்ட் ஃபார் கில்லிங் த பேக்டீரியா அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த இடத்துல அசிடிட்டி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், சரிங்களா? நீங்கள் நார்மலாக அன்டைமில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் டைஜஸ்ட் ஆகாமல் எதுக்கழிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் வந்து எக்ஸாக்ட்லி இட் இஸ் பைரோசிஸ், சரிங்களா? ஸோ பைரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ரிட்டர்னிங் ஆஃப் ஆசிட் ஃப்ரம் த ஸ்டொமக் இன் டு த ஈசோஃபேகஸ். இது வந்து நார்மலாக வயிற்று, அதாவது என்ன சொல்கிறது, நமக்கு பசி நேரத்துலேயும் வந்து இந்த மாதிரி ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் ஐ ஹவ் டோல்டு தட் ஆல்ரெடி எ பயாலஜிக்கல் கிளாக் இஸ் மெயின்டைன் இன் அவர் பாடி. நம்மளோட உடம்புல பயாலஜிக்கல் கிளாக் ஒன்று மெயின்டைன் ஆகும். நீங்கள் ஒரு நாளைக்கு 12:30 சாப்பிட்டீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த 12:30 நீங்கள் சாப்பிட்டாலும் சரி சாப்பிடலனாலும் சரி HCl வில் பி செக்ரீட்டட். இன்கேஸ் இது நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா 12:30 ஒரு 10 நாள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் 12:30 சாப்பிட்றீங்க அப்படின்னா அந்த 12:30 HCl-ஐ ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய ஸ்டொமக் வந்து பழகிருக்கும். அப்போ எக்ஸாக்டாக ஒரு நாள் நீங்கள் நடுவில் சாப்பிடல அப்படின்னா 12:30 அது ஆட்டோமேட்டிக்காக அந்த HCl-ஐ ப்ரொடியூஸ் பண்ணி தான் தீரும். அந்த டைமில் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எந்த ஃபுட்டும் இருக்காது. ஸோ அந்த இடத்துல அசிடிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் 12:30 நீங்கள் சாப்பிடாமல் வேறு ஒரு டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அந்த ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு கஷ்டப்பட்டு அது ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவர் அசிடிக் ஃபுட்டு, ஓவர் காரமாக நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் அது ரிட்டர்ன் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதுதான் பைரோசிஸ், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து தேர்ட் க்வெஸ்சன், த வால்யூம் ஆஃப் ஏர் இன்ஸ்பயர்ட் ஆர் எக்ஸ்பயர்ட் டியூரிங் எ நார்மல் பிரீத்திங். இதுக்கு பேர் வந்து டைடல் வால்யூம் அப்படிம்பாங்க. டைடல் வால்யூம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பேசிக்காக நம்மளுடைய லங்ஸுக்கு வந்து சில கெப்பாசிட்டி இருக்குதுங்க, சரியா? லங்ஸுக்கு சில கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் மூச்சு இழுக்கும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் கெப்பாசிட்டிக்கும் அதில் லங்ஸில் வந்து நீங்கள் மூச்சை இழுத்து வெளியில் விட மாட்டீங்க. ஸோ அதில் கொஞ்சம் மீதி இருக்கும் எப்போதுமே. நீங்கள் யோகா எல்லாம் பண்ணிங்கன்னா அல்லது பிராணாயம் பண்ணிங்க அப்படின்னாக்கா உள்ளே வந்து ஃபுல்லாக லங்ஸை நிறச்சி அதுக்கப்புறம் வந்து அந்த லங்ஸை வந்து ஃபுல்லாக கான்ட்ராக்ட் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய ஏரை வெளியில் விடுற பயிற்சியை வந்து நீங்கள் பிராணாயமம்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய ப்ராக்டிசஸ் இருக்குது, சரிங்களா? பட் இங்கே வந்து டைடல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் அடல்ட்டில் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 500 ml அப்படிங்கிறது வந்து இட் இஸ் மெஷர்மெண்ட் ஆஃப் த ஏர் வி ஆர் இன்டேக்கிங்.
சரியா? அதை வந்து இன்ஸ்பிரேஷனில் சரியா, அதை கிலோகிராமில் நம்ம சொன்னோம் அப்படின்னா 7 ml பெர் கிலோகிராம் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ டைடல் வால்யூம் அப்படிங்கிறத வந்து அதுக்குண்டான ஆன்சர் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ரெஃபர்ஸ் டு க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ். பல்மனரி அப்படின்னாவே டக்குன்னு நீங்கள் ஞாபகத்தில் வர்றது லங்ஸ் ஞாபகத்துக்கு வரணும், அல்லது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஞாபகத்துக்கு வரணும். பல்மனரி அப்படின்னாவே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா லங்ஸுக்கு தான் அந்த பல்மனரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா. இதை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா பிரேக் பண்ணுறது, க்ரானிக் அப்படின்னா வந்து அதை வந்து கண்டிப்பாக சரி பண்ண முடியாது, லைஃப் லாங்காக அந்த டிசீஸோட தான் இருந்தாகணும் அப்படிங்கிறது சரிங்களா. ஸோ இப்போ இந்த கேள்விக்கு உண்டான விட என்ன அப்படின்னா எம்ஃபிசிமா. எம்ஃபிசிமா அப்படிங்கிறது தான் வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் சரியா. இந்த எம்ஃபிசிமா பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இடங்களில், இந்த தியேட்டரில் எல்லாம் சினிமாவுக்கு போனீங்க அப்படின்னாக்கா மத்தியானம் அந்த என்னது இன்டர்வல் டைமில், இன்டர்வல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வல் முடிஞ்சு ஒரு ராகுல் டிராவிட் வருவார் இல்லையா, ஸோ அவர் வந்து சொல்லி முடிச்சுட்டு அப்படி போகும்போது எம்ஃபிசிமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும். ஆக்சுவலாக வந்து இதை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் வந்து பூஜை ரூம் இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது ஒரு சின்ன பூஜைக்கு சின்ன ஷெல்ஃப் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருப்போம்ல, ஸோ அந்த ஷெல்ஃபில் நீங்கள் வந்து விளக்கேற்றுறீங்க ரெகுலராக. ஸோ அந்த விளக்கை வந்து ரெகுலராக நீங்கள் ஏற்ற அந்த ஷெல்ஃபுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஏரியா மட்டும் அப்படியே கருப்படைஞ்சு போய் இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அதை கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க, அதை நீங்கள் தொடச்சாலும் போகாது, கழுவுனாலும் போகாது, என்ன பண்ணாலும் போகாது, அதுக்கு வேறு ஒரு பெயிண்ட்டை தான் நீங்கள் அடிக்கணும் கரெக்டாக. அதே போல தான் ஒருத்தர் கண்டினியூஸாக ஸ்மோக் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னா அவருடைய ஆல்வியோலைக்குள்ள இந்த மாதிரி கருப்படைஞ்சு போயிருக்கும், அதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால தான் அதுக்கு பேர் க்ரானிக்னு பேர் வச்சாங்க. க்ரானிக் அப்படின்னா லைஃப் லாங்காக அதை நம்ம கூடவே தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ எம்ஃபிசிமா லங் கண்டிஷன் தட் காசஸ் ஷார்ட்னஸ், அது ஆக்சுவலி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரீத்து. ரெண்டாவது வந்து ஏர் சாக்ஸ் இன் த லங்ஸ் ஆர் டேமேஜ்டு. இதை கண்டினியூஸாக வந்து அந்த கருப்பு அடைஞ்சு போயிருக்கிறதுனால அந்த இடத்துல ஏர் சாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும் அப்படிங்கிறதா வந்து இதில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல். ஸோ அகெயின் ஒன் டைம் ஐ எம் டிஸ்கஸிங் த ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் பிட்வீன் டிஷ்யூ பிளட் கேப்புலரிஸ், இது வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் பைரோசிஸ் அப்படிங்கிறது வந்து ஆசிட் வந்து ஸ்டொமக்கில் இருந்து ஈசோஃபேகஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறது. அடுத்து டைடல் வால்யூம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ வால்யூம் ஆஃப் ஏர் எக்ஸ்பைர்டு ஆர் இன்ஸ்பைர்டு டியூரிங் அ நார்மல் ப்ரீத்திங். நார்மல் ப்ரீத்திங்கில் வந்து எவ்வளோ கேஸ் வெளியில் போகுது, எவ்வளோ கேஸ் உள்ளே வருது அப்படிங்கிறதுக்குண்டான ஒரு மெஷர்மெண்ட்டு தான் வந்து டைடல் வால்யூம் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் வந்து க்ரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீஸ் ரெஃபர்ஸ் டு எம்ஃபிசிமா. எம்ஃபிசிமா அப்படிங்கிறது லங்ஸில் இருக்கக்கூடிய ஆல்வியோலை டேமேஜ் ஆகிறது. ஸோ நீட் பயாலஜி தமிழ் நடை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களோடு இணைந்திருங்கள், குறைகளை எங்களிடத்தில் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடத்தில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.